ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு டிஃபன் ஐட்டம் செய்ய போகிறோம். என்னென்னா தோசை. இப்போ இட்லி மாவுக்கு தோசை இல்லை, தீர்ந்து போயிடுச்சுன்னா நார்மலாக வேறு டிஃபன் செய்வோம். சப்போஸ் தோசை கேட்டுட்டாங்க, எனக்கு தோசை தான் வேணும்னு சொல்கிறாங்கன்னா ஈஸியாக நம்ம எப்படி தோசை செய்யலாம், மொறுமொறுன்னு செய்யலாம் அப்படிங்கிறது தான். வெறும் அரிசி மாவு நார்மலாக இப்போ ரேஷனில் கொடுக்குற பச்சரிசியை கழுவி காய வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறது. இது இடியாப்பம், புட்டு, இந்த மாதிரி எது வேணாலும் இந்த மாவுலேயே செஞ்சுக்கலாம். நீங்கள் அதுக்குன்னு உள்ள தனியான அதை இதுக்கு அப்படி அடிக்க அரைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை. வெறும் சும்மா கழுவி காய வச்ச மாவு தான் இது. ஒரு ஸ்பூனுக்கு ரவா எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூனுக்கு கடல மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது மூணு தான் இதுக்கு தேவையானது. இதை மூணையும் என்ன செய்யணுங்கிறத பார்ப்போம் வாங்க. ரொம்ப சிம்பிள், சூப்பராகவும் இருக்கும். ஹோட்டலில் நம்ம வாங்குகிற தோசை மாதிரியும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க, இதை இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மிக்ஸி ஜாரில் இதை போட்டுக்கிறேன். தனியாக கலக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், நீங்கள் கலக்கிக்கலாம். ஆனால் கட்டி இல்லாமல் கலக்கணும். அதுக்காக தான் நம்ம கட்டி இல்லாமல் ஈஸியாக பண்ணணுங்கிறதுக்காக மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி அடிச்சிட்டோம் அப்படின்னா எந்த கட்டியுமே இருக்காது, நம்மளுக்கு கஷ்டமும் இருக்காது. இப்போ அந்த அரிசி மாவை போட்டுக்கிட்டேன், இதிலேயே கடல மாவையும் போட்டுக்கிட்டேன், ரவாவையும் போட்டுக்கிட்டேன். இப்போ இதில் நான் ரெண்டு இது தண்ணி ஊற்றிக்கிறேன். ரெண்டு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதில் நம்ம இதை அரைச்சிட்டோம் அப்படின்னா எந்த கட்டியுமே இருக்காது. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இதில் சேர்த்து அரைக்கிறப்போ கொஞ்சம் உப்பையும் போட்டு அரைச்சிடலாம். அப்புறம் வேணும்னா பார்த்துட்டு கம்மியாகவே போடுங்க. உப்பையும் போட்டு அரைச்சிடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு, நல்லா கட்டி இல்லாமல் வந்துடும். அதுதான் நம்ம கையில் போட்டு எல்லாத்தையும் கலந்தோம்னா ரொம்ப நேரம் ஆகும் கட்டியை கரைக்கிறதுக்கு. இதுங்கிறப்ப பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு. இந்த மிக்ஸி ஜாரை இன்னொரு அரை இது மட்டும் ஊற்றி மொத்தத்துக்கு ரெண்டரை தண்ணி ஊற்றிருக்கோம். கழுவி ஊற்றிக்கலாம். பாருங்கள், மிக்சிலேருந்து கழுவி தண்ணி எடுத்து ஊற்றியாச்சு. இப்போ இதில் இன்னொன்று என்ன முக்கியமாக சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சத்து மாவு கலந்துக்க போகிறோம். சத்து மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன். அதுக்காக தான் மொத்தத்துக்கு நான் ரெண்டரை தண்ணி ஊற்றுனது. இதை நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம். இது இதில் நார்மலாக கலந்துவிட்டாலே கறந்து இதாயிரும். நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறப்ப சேர்த்து அரைச்சிக்கிறதுனாலும் அரைச்சிக்கோங்க. அதனால் ஒன்றும் இது கிடையாது. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். மொத்தத்துக்கு நான் மூணு போட்டிருக்கேன். இதோட ஸ்பூன் பாருங்கள், நார்மல் டீஸ்பூன் தான், அதனால் மூணு போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்துச்சுன்னா இந்த தண்ணிக்கு தகுந்த மாதிரி பார்த்து ரெண்டோ மூணோ நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய பசங்க பார்த்திங்கன்னா சத்து மாவில் நம்ம கஞ்சி, கூழ், கழி இதெல்லாம் கிண்டி கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. அதே இந்த மாதிரி தோசையில் கலந்து ஊற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், அவங்களுக்கு தெரியாது, சாப்பிட்ருவாங்க. இப்போ இதையும் கலந்துட்டு நம்ம தோசை ஊற்ற வேண்டியதுதான். இதுக்காக வெயிட் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. நல்லா உடனே கரைஞ்சிட்டு பாருங்கள். பாருங்கள், ஏன்னா இது வறுத்து வீட்டிலேயே அரைச்ச மாவு, வறுத்து அரைக்கிறப்ப தண்ணியில் கட்டி அவ்வளோவுக்கு வராது. அதனால தான் நான் இதை தனியாக போட்டு கரைச்சது. இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் அரைச்சிருந்துருக்கலாம். வீட்டில் வறுத்து அரைச்சதுங்கிறது இங்கே பாருங்கள், ஒரு கட்டி கூட இல்லை போட்டு கலந்தது. இப்போ இந்த அளவுக்கு தண்ணி பதத்தில் நம்ம தோசைக்கல்லில் ஊற்ற வேண்டியதான். தோசைக்கல் வச்சு நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் ஊற்றிக்க வேண்டியதான். நீங்கள் கரண்டியால் எடுத்து ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம், இல்லை ஒரு டம்ளரில் கிண்ணத்தில் இது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இதில் ஊற்றுறதுனாலும் நீங்கள் ஊற்றலாம். ஒரே இதாக ஊற்றிடலாம். இது வந்து இந்த வரும் ரவா தோசை ஊற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் ஊற்றி நீங்கள் ஃபில் பண்ணிக்க வேண்டியதான். இதுனா கிண்ணத்துலேயோ இதுலேயோ டம்ளர்லேயோ எடுத்து வச்சு ஊற்றுனீங்கன்னா ஒரே இதில் ஊற்றிடலாம், வேலையும் மிச்சமாகும். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சுற்றி எண்ணெய் ஊற்றி அப்படியே சிம்மிலேயே அஞ்சு நிமிஷம் வைங்க. அப்போ தான் நல்லா மொறு மொறு மொறுன்னு வரும். ஹையில் வச்சிங்கன்னா அடியில் கரிஞ்சு போகும், மொறு மொறுப்பு வராது, உடஞ்சி உடஞ்சி போகும். அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா நொறுக்கி வந்திருக்கு. கொஞ்சம் ஹையை கொஞ்சம் சிம்முன்னு கொஞ்சம் மாற்றி மாற்றி வைங்க. இந்த ஓரம் அது கரெக்டாக அதுவே எடுத்துகிட்டு வரும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு வர்றப்ப பொறுமையாக எடுத்து அப்படியே நம்ம இது பெரட்டி போடணும்னு தேவையில்லை, அப்படியே மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லா இடமும் பெடலாக தூக்கிட்டு வந்துட்டு அப்படியே நம்ம மடித்து வச்சுட்டு நல்லா மொறு மொறு மொறுன்ட்டு சூப்பரான தோசை ரெடி. ஏற்கனவே ஒன்று மொறு மொறுன்னு ஊற்றிருக்கோம். சூப்பர் மொறு மொறுப்பில் வச்சாச்சு. சூப்பரான தோசை, நல்லா மொறு மொறுன்னு பாருங்கள், மொறு மொறுன்னு சவுண்டு கேட்குது பாருங்கள், நல்லா மொறு மொறு மொறுன்னு வரும். சூப்பராகவும் இருக்கும். பசங்களுக்கும் ஒரு சத்தான தோசை கொடுத்த ஒரு நம்மளுக்கு ஃபீலிங்கும் இருக்கும். ஏன்னா சத்து மாவில் நம்ம எல்லாமே போட்டு அரைச்சிருப்போம்,
பத்து பதினோரு வகையான தானியங்கள் போட்டு அரைக்கிறப்ப எல்லா சத்தும் ஒன்றா ஒரே தோசையில் கிடைக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப பசங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. இதுக்கு என்ன சைட் டிஷ் வேணாலும், தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி, இதுமாரி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், பொடி இப்படி எது வேணாலும் வச்சு கொடுக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நீங்களும் விருப்பப்படுறத பார்த்துக்கலாம். தேங்க்யூ.